வணக்கம் வசுபீடியா தமிழ்ச்சானலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியாவின் மிகப்பெரிய பினால என்று பெருமை உடையது கொச்சின் கலை கண்காட்சி. வழக்கமான ஓவியம் சிற்பம் கலை கண்காட்சி போல இல்லாம இதுக்கு தனி சிறப்பு இருக்குது. இந்த கலை கண்காட்சிக்கு ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்துல தொடங்கி மார்ச் மாதம் இறுதி வரை இந்த கலை கண்காட்சி நடைபெற்று வருது. இந்த கலை கண்காட்சி பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த காணொலியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வசுபீடியா தமிழ் சேனல், நான் உங்க வைஷ்ணவி. வாங்க காணொலிக்கு போலாம். ஏற்றுமதி கிடங்கா இருந்திருக்கு. இங்க தங்கும் இடம், அந்த வாசனை பொருட்கள் சேமிக்கும் கிடங்குகள்னு பெரிய வளாகமே இருந்திருக்கு இந்த இடத்துல. இது பாத்தீங்கன்னா இந்த கலை படைப்புகளை பாக்குறதுக்கு, அதாவது நிதானமா பாக்குறதுக்கு சில நாட்களே ஆகும்னு சொல்றாங்க. இதுல வந்து உலகெங்கிலும் இருக்கிற சிற்பர்கள், ஓவியர்கள், கலை படைப்பாளர்கள் வந்து அவங்களோட படைப்புகள் பறைசாற்றிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இதுல சிறப்பு அம்சமா இப்ப இருக்கிறது என்னன்னா, நுண்ணியல், அதாவது நுண்ணோக்கியில் பார்க்கும் ஓவியங்களில் இருந்து பிரம்மாண்டமான ஓவியங்கள், சிற்பங்கள், புகைப்படங்கள், வீடியோ காட்சிகள் எல்லாம் நிறைய இருந்தாலும் இன்ஸ்டலேஷன்னு சொல்ற ஒரு புது வகை, அது இன்ஸ்டலேஷன் புதுசு கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டலேஷன் ஒரு கலை வடிவம் வந்து கண்டுபிடிச்சாங்க. உலகெங்கிலும் வந்து இது இப்ப வந்து முக்கியமான கலை படைப்பா இப்ப பாக்குறாங்க. அதே மாதிரி கட்டிடத்தோட உட்புறத்திலையும் சரி, வெளி பொதுவியலையும் சரி, அவங்களுக்கு கலை படைப்புகளை ஓவியங்கள் அந்த சூழலுக்கு ஏற்றவாறு ரொம்பவே துல்லியமா வடிவமைச்சிருக்கிறாங்க. பல்வேறு பொருட்களை கொண்டு இவங்க வந்து ஒரு கலை வடிவம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சிறிய அளவுல இருந்து ரொம்ப பிரம்மாண்டமான கலை படைப்புகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே கண்ணுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, வீடியோ படைப்புகள்ல எடுக்கப்பட்டிருக்கிற கலை படைப்புகளும் அதே மாதிரி அதை வந்து மிகப்பெரிய துறையில பாக்குறதுக்கு வந்து கண்ணுக்கு விருந்தனே சொல்றாங்க. இந்த வருஷம் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு பெரும்பாலான பெண்கள், அதாவது குழந்தைகள், அதே மாதிரி மாற்றுப்பாலினத்தோட வந்து உரிமைகளை வந்து பேசுற மாதிரி நிறைய ஓவியங்கள் அந்த கலை படைப்புகள்ல நிறைய பறைசாற்றுக்குன்னு தான் சொல்றாங்க. பாலடைந்த கட்டிடங்கள் அது கலை வடிவமைப்பாகவே நிமிர்ந்து நிற்பது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி பூச்சி உதிர்ந்த அந்த சுவர்கள்ல மாட்டப்பட்டிருக்கிற ஓவியங்கள் ரொம்பவே அந்த இடத்தையே மாற்றுதன் தோற்றத்தையே பொழிவாக்குது. அதே மாதிரி சுவர் ஓவியங்கள்னு பாத்தீங்கன்னா வெளிப்புறத்துலயும் சரி உட்புறத்துலயும் சரி ரொம்ப பிரம்மாண்டமா சுவருக்கு ஏற்றவாறு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கட்டிடத்துல வந்து ஒரு ஆலமரம் வந்து அந்த இடத்த அந்த கட்டிடத்தை வந்து இடிச்சுக்கிட்டு வளர்ந்துருக்கு. அதே மாதிரி ஒரு வேப்பமரம் வந்து ஒரு செவத்துல வந்து இடிச்சு காஞ்சி போய் நிற்குது. அதெல்லாம் கூட வந்து கலை வடிவமா தான் இங்க பாக்குறாங்க. ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட போயிட்டு வந்த அனுபவங்கள். இந்தோனேஷியாவை சார்ந்த ஓவியர் ஹாரி டொனாவோட பொம்மைகள், குழந்தைகள் சார்ந்த கதைகளோட பொம்மைகள், பறக்கும் கப்பல், இந்த மாதிரி எல்லாம் ஒரு அறையில தொங்க விட்டுருக்குறாங்க. இது பார்வையாளர்களே குழந்தைகளா மாத்துதுன்னா பாத்துக்கோங்க. ஒரு வீட்டில் உள்ள பழைய பொருட்கள், அதாவது புத்தகங்கள், அந்த வீட்டில் உள்ள உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களுமே அந்த இடத்துல தொங்குற மாதிரியாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு புது அனுபவமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாடக நிகழ்வு, இசை நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான ஓவியம், சிற்ப பயிற்சி, நடனங்கள், திரைப்படங்கள், குறும்படங்கள், திரையிடல்கள், கலந்துரையாடல், கதை சொல்லுதல், காகித கலை என பல்வேறு கலை நிகழ்வுகள் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த 3 மாதத்துல இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இதுல இல்லாம நீங்க பாக்குறது, அதாவது டச் பாயிண்ட்ல வந்து வீடுகள், அதே மாதிரி கடை வீதிகள், யூதர்களோட கடை வீதிகள், அவங்க வழிபாட்டு தலங்கள்னு பிரம்மாண்டமா எல்லாமே வடிவமைச்சிருக்கிறாங்க. இது நம்ம போறதுக்கு, அதாவது அந்த உணவகம், சிற்றுண்டி சாலைகள், அங்கே ஊர்ல எங்க பார்த்தாலுமே அந்த கலை கண்காட்சி, அந்த கலை வடிவங்கள், அந்த சுவற்றில் இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே நம்மள சுத்தி வந்து ஒரு தனி உலகத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா நீங்க அந்த கொச்சின் அந்த இந்த கலை கண்காட்சிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. இந்த மார்ச் எண்டு வரை இது நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இது போயிருந்தீங்கனாலும் உங்களோட தனி கருத்து, அதை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த காணொலியை அடுத்தவங்களுக்கு பகிருங்க. அவங்களுக்கும் இந்த கலை கண்காட்சி ஒரு தனி சிறப்பம்சமாவே இருக்கும். இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்ல காத்திருக்கிறேன். விஷயப்படியா தமிழ் சேனல்ல என்றும் இணைந்திருங்க. நன்றிகள் கலந்த வணக்கம்.